வசனத்தை படிப்போம். ஏசாயா 58:11. இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாய் ஆக்குவார். நீதியின் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமா. இயேசு பேசுகிற திருச்சபையின் சார்பாக இல்லாத நேரத்தில் மகா வறட்சி காலத்தில் எங்கேயும் எங்கன்னா இருக்காது தானியங்களும் நீரும் இல்லாத மத்தியில் நம்ம தேசத்தில் நம்ம கிணறுல நம்ம குடும்பத்தில் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. மீண்டும் இந்த வசனத்தை படிங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி போதும், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். முதலாவது விசுவாசிங்க, இந்த மாதம் எப்படி என்னை நடத்துவார், இந்த மாதம் முழுவதும் எப்படி என்னை கொண்டு செல்வார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வாழ்க்கையில் சில கேள்விக்குறிகளோட மாதத்தை ஆரம்பிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை நடத்துகிற தேவன் நான் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுமே. பயந்துன்னு இருப்போமா? இருக்க மாட்டோம். இல்லை ஒரு ஆபத்து வர்றது பெரிய அதிகாரி வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு நித்தமும் உன்னை பாதுகாக்கிறேன், ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நித்தமும் உன்னை பாதுகாக்கிறேன், நீ என்ன பண்ணு, உன் வேலை செய்யணும் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தெம்பா செய்வோம். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. அதே போல தான் இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோழி பக்கத்துலேயே தாயின் கோழிக்கு பக்கத்துலேயே அந்த குஞ்சுகள் என்ன பண்ணிக்கொண்டிருக்கும், மேய்ஞ்சி கொண்டே இருக்கும். மேலே காகங்களும் பராந்துகளும் பக்கத்தில் பூனைகளும் என்ன பண்ணிக்கொண்டிருக்கும், அந்த குஞ்சுகளை வகை தேடும்படியாக சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் அந்த தாய் இப்படி கோழியோட மேலே போகும்பொழுது சுற்றி போகும்பொழுது அந்த குஞ்சுகள் என்ன பண்ணும், எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏன்னா எனக்கு கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் அவர். அது என்ன பண்ணும், அழகாக எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு அது கண் முழுவதும் எங்கே இருக்கும், குஞ்சு கண் முழுவதும் அந்த ஆகாரத்தின் மேலும் விளையாட்டுக்கு மேலே இருக்கும். ஆனால் தாய்ப்பறவைக்கு எப்படி இருக்கும், எங்கே இந்த ஆபத்து வருதோ அதை நோக்கி கொண்டே பார்த்து கொண்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. அதே போல் கர்த்தராகிய தேவன் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருப்பார். கரங்களை தெரிய கர்த்தமாய் சொல்லுவேன். உன் வேலை ஸ்தனத்தில், உன் தொழில் ஸ்தனத்தில், குடும்ப ஸ்தனத்தில் நீ என்ன செய்ய போறியோ அதை ஃப்ரீயாக செய்ய சொல்கிறார். மனம் பூர்வமாய் சந்தோஷத்தோடு பயமின்றி உன் காரியத்தை செய், நான் உன்னை நடத்துறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்தும் பொழுது நம்மளுக்கு எதுக்கு பயம் இருக்கணும், வாடகை கட்டுறது நீயா இருந்தால் பயப்படணும், கர்த்தர் கட்ட போறேன்னு சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. உன் வட்டியை கட்டுவது நீ பயப்படுற, நீ கட்டுறதா இருந்தால் நீ பயப்படணும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, நான் உன்னை வழி நடத்துறேன், நான் அதை பார்த்துக்கிறேன், உன் வேலை என்ன பண்ணு, நீ தொடர்ந்து ஓட ஆரம்பி, இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து ஓட ஆரம்பி, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுமே. படிங்க, மகா வறட்சியான காலத்தில் ஆமென் ஒரு அலையிலேயே சொல்லுமே, எப்போ உன்னை திருப்தி ஆக்குவார்னா வறட்சியான காலத்தில் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. வறட்சி காலகட்டங்கள் தேசத்தில் நிறைய காலங்கள் நடந்திருக்கு. யோசப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா மகா வறட்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யோசப்பு என்ன பண்ணால், அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினான். ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த தேசத்தை வழி நடத்தினான். தேசத்தை வழி நடத்தும் போது அந்த ராஜா என்ன பண்ணுறான், யோசப்பு கிட்ட அதிகாரத்தை கொடுக்குறான், நீ தான் சொப்பனத்தை கரெக்டாக சொன்ன, அதை எப்படி வழி நடத்தணும் நீ தான் சொன்ன, உங்ககிட்ட நான் விட்டுறேன், ராஜ்யம் மட்டும் ராஜா என்ற பதவி மட்டும் எனது, மற்றதெல்லாம் உன் சொல்படி தான் எல்லாம் கேட்பாங்க, நீ வழி நடத்திக்கோன்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கை வச்சு கொடுத்தான். அதே போல் அவன் நம்பிக்கை காக்கும்படியாக 7 வருஷம் மகா வறட்சி காலத்தில் என்ன பண்ணாவன், அதற்கு முன்பாக சேமித்து வைத்த வைத்து அவன் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை தேடி கர்த்தருமாய் செலுத்துவேன். அதே போல் அந்த காலத்தில் அந்த தேசத்தை ஆண்டுவதற்கு யோசேப்பின் மூலமாக கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த நாள் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்காக என்ன பண்ணுறாரு, வறட்சி காலத்தில் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிற ராமேன் சொல்லுமே. நம்ம குடும்பத்தில் சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இல்லை இப்போ கூட சில நீங்கள் உள்ளே வரும்பொழுது சில தேவைகள், இந்த பணம் தேவைப்படுது, இல்லை இந்த காரியம் நான் செய்யணும்,
என் பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கு, இதை நான் எப்படி செய்யணும்னு நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ல, நான் உன்னை வழி நடத்துறேன், மகா வறட்சி காலத்திலையும் உன்னை நான் எப்படி என்ன வச்சிருப்பேன்னா பூஷ்டியாய் செழிப்பாய். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுவேமே. படிங்க அப்படியே, உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் செய்கிற காரியம் பாருங்க. உன் ஆத்மா என்பது எது? உங்கள் இருதயம், உங்கள் உயிர், அதையும் திருப்தி ஆக்குவாரான். நம்ம மேலே இருக்கிறது மாம்சம், மாம்சம் கண்ணுக்கு தெரிய. ஒருத்தருடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குவது மனிதனால் கூடாத காரியம். ஒருத்தரை திருப்தி ஆக்கிட்டோம், மனுஷனை நம்ம திருப்தி ஆக்கிடும்னு சொல்லிட்டு தேவனால் என்ன பண்ண முடியல, சொன்னதா இல்லை. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லி வராமேன் சொல்லுமே. ஒரு அலையிலேயே சொல்லுமே, இந்த மாதம் நம்ம குடும்பத்திற்கு என்னென்ன தேவை, சமாதானத்திற்கு என்னென்ன தேவை, ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை, இவைகள் அனைத்தையும் கர்த்தர் இந்த மாதம் கொடுத்து உன்னை சமாதானத்துக்கு நேராகும், சந்தோஷத்திற்கு நேராகும், ஆசீர்வாதத்துக்கு நேராகும் கொடுத்து உன் ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துமே. படிங்க, உன் எலும்புகளை. ஆமென், ஆமென். இங்க கர்த்தர் கடைசியா சொல்றார், கர்த்தர் நீ எப்படி இருப்பாயா, நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும். இது எப்படி எங்க இருக்குன்னா, கிராமத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா செழிப்பா இருக்க இடத்துல அந்த செடிகள் முழுவதும் நல்லா என்ன இருக்கும், நல்லா அடர்த்தியாக வரும். அந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா ஊற்று எடுத்திருக்கோம், இல்லை வாய்க்காலில் தண்ணி நல்லா ஓடிக்கொண்டிருக்கோம், இல்லை அங்கே அருவி எங்கேயோ இல்லை ஆறோ ஏதோ ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த வசனத்துக்கு முன்பாக போடப்பட்டிருக்க காரியத்தில் மகா வறட்சி காலம் என்று ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. இன்றைக்கி தேசத்தில் எங்கே எடுத்தாலும் சில பேர் கேளுங்களேன், வியாபாரம் எப்படிங்க இருக்குது, வியாபாரங்களே சரியில்லைங்க, கொஞ்ச நாளாகவே வியாபாரம் சரியில்லைன்னு வாங்க. வேலைன்னு கேட்டால் இங்கே எங்கெங்க இந்த டைமில் வேலை கிடைக்குது, வேலையே கிடைக்க மாட்டுது. சரிங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு எப்படி இருக்குது, பொண்ணே கிடைக்க மாட்டுதுங்க, பையனும் கிடைக்க மாட்டுறாங்க. அப்படி கல்யாணம் நடந்தாலும் குழந்தையே கிடைக்க மாட்டுதுங்க. ஏதாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் தேசத்தில் குறைபட்டு கொண்டே இருக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்போனா என்ன அர்த்தம், வறட்சி ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நினைக்கிறோம் வறட்சி என்பது தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிருக்கிற நிலம்னு, அதுவும் காணப்பட்டிருக்கு. இன்றைக்கி சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வறட்சி காணப்பட்டிருக்கு. போரில் தண்ணி இல்லை, பம்பு செட்டில் தண்ணி இல்லை, நிலத்தில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, ஏரியில் தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை, வறட்சி. இது உலகத்துக்குண்டான ஆசீர்வாதம். சில பேர் வீட்டில் வேலை கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, வருமானம் கிடையாது, எப்படி இருக்கும் அவங்க வீட்டில், கடனோடு சேர்ந்து இருக்க வறட்சி காணப்படும் ராமேன்னு சொல்லுமே. சில வீட்டில் எல்லாமே இருக்கும், ஆனால் கணவன் மனைவி பேசிக்க மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்காது. சமாதான குலைச்சலும் ஒரு வறட்சி தான். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. எல்லாம் சமாதானம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒத்துழைப்பதற்கு என்ன இருக்காது, உடம்புல பலன் இருக்காது, சரீர குறைபாடு. ஒரு ஆமேன் சொல்லுமே, சரீரத்தில் சுகம் என்ற வறட்சி இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுமே. அந்த வறட்சி காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எங்கேயும் போரில் தண்ணி வராது, ஆனால் ஓம் போர் செட்டில் தண்ணி வரும். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. இருக்கிற எல்லாருக்கும் வேலை போகும், நம்மளுக்கு மட்டும் வேலை போகாது. ஒரு ஆமேன் சொல்லுமே. யாருக்கும் ஒரு பிஸ்னஸ் கிடைக்காது, நம்ம செய்கிற சின்ன தொழிலாக இருந்தால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. கர்த்தர் இந்த மாதம் தெளிவாய் தீர்க்க தரிசனமாக இந்த மாதம் வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, உன் வறட்சி காலம். ஒரு ஆமேன் சொல்லுமே. இந்த தேசம் முழுவதும் வறட்சி ஆரம்பிச்சது, நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வறட்சி ஆரம்பிச்சிருக்கு. இந்த வறட்சியை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் வறட்சியை கர்த்தர் மாற்றப் போகிறார். அவர் என்ன வறட்சி வச்சிருக்கிறார்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வாடகை கொடுத்துன விடுறவங்களுக்கு பயம் என்ன இருக்கு தெரியுங்களா, எப்படா என் போர்ல தண்ணி நிற்கும்னு. கர்த்தர் சொல்லி பயப்படாத. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. உன் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எங்க வறட்சி இருந்தாலும், ஆனா உன் நிலத்துல மட்டும், உன் போர்ல மட்டும், உன் பம்ப்ல மட்டும் என்ன இருக்கும், வற்றாத நீர் ஊற்றுமா. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி இருக்குமா, வற்றாத நீர் ஊற்று போல காணப்படுவேன். ராமன் சொல்லுமே, கரங்களை தட்டி கத்திர மை செலுத்துமே. நேற்று ஒரு சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார், பாஸ்டர் ஒரு அந்த சகோதரனை ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். பார்க்கும் பொழுது, பாஸ்டர் நான் நல்லா துதிக்கிற ஆளு, ஆனா
ரொம்ப நெருக்கமாக இருக்கு. நான் வேலை செய்கிற இடத்துல என் முதலாளிக்கு ஏதோ பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, பிஸ்னஸை இழுத்து மூடுற சூழ்நிலை. அங்கே நான் மட்டும்தான் முதலாளிக்கு பக்க பலமாக ஒரு பிஏ போல் இருந்தேன். எல்லாருக்கும் எனக்கு கீழே இருக்க ஒரு 40-50 பேருக்கு சம்பளம் நான் தான் போடுவேன். இன்றைக்கி வேலை இல்லைன்னு எனக்கு மரியாதையும் இல்லை, வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறது தெரில பாஸ்டர் அப்படின்னு ஜெபமெண்ட்டு சொன்னேன். ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தமாக அவன் முதலாளி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. இதுவரையும் நீங்கள் எதிர்பார்க்க கெத்தாக வாழ்ந்தீங்க, அந்த கெத்து இல்லாமல் இருக்கீங்க, கர்த்தர் அதை கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன வார்த்தை யூஸ் பண்ணேன்? இந்த கெத்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவர் அதை விசுவாசிச்சிருக்கார். இங்கே வந்து அவருக்கு வெள்ளிக்கிழமை. அந்த ஒரு நாளில் காரியம் என்ன நடந்திருக்குன்னா, வேலை சேனத்தில் போகிறாரு அங்கே முதலாளி. முதல் நாளே இங்கேருந்து போன முதல் நாளே ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பணம் வரணுமா, ஒரு கலெக்ஷன் வரல. நீ பேங்க்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்க, இதுவரை என்ன மரியாதை இருந்தது அவருக்கு? கூட ஓனருக்கு இவருக்கு பெரும் நம்பிக்கையோடு இருந்த இவருக்கு ஓனரே சொல்கிறாரு, நீ பேங்க்காரன் காசு வாங்கிட்டியா, அந்த பணத்தை நீ ஃபாலோவ் பண்ணவே இல்லை, பணம் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிருக்கார். இவர் கூட கீழே இருந்தவங்களாம் நகைக்க ஆரம்பித்தாங்க. என்னடா பாஸ்டர் கெத்துன்னு சொல்லிட்டு வந்தார், இங்கே என்ன ஆகிட்டார், வெத்தா போய் கிடக்குறமே, அதுவும் அவமானத்தோடு. இதுவரையும் அங்கே ஓனர் எதுவும் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் நீ காசு வாங்கிட்டு இருப்ப அப்படின்ட்டு இருக்கார். கலங்கின கண்களோடு நின்று கொண்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது பேங்க்லேருந்து, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு. இவர் ஓடி போகிறாரு. உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்து 1.5 நாள் ஆகுது, நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுவேன். எவ்வளோன்னா 65 லட்சம் ரூபா. உடனே உங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி பணம் நீங்கள் சொன்னீங்களே அரேஞ்ச் பண்ணியாச்சு, பணம் வந்துடுச்சு சார். அவங்க ஓனருக்கு சந்தோஷம். ஓனருக்கு சந்தோஷம் ஆன உடனே திருப்பி ஒரு 1/2 hour ஓனர் இவர் கால் பண்ணி, சாரிடா நான் உன்னை தெரியாமல் சொல்லிட்டேன், ஏதோ கோவத்தில் இருந்துட்டேன், சரி சரிங்க விட்டுடாது. இவர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அவர் உள்ளே என்ட்ரா, ஓனர் வெளியே வந்துட்டு எல்லார் எதிர்க்கும் எந்த எல்லார் எதிர்க்கும் திட்டினாரோ, ஏய் உன்னை தப்பாக பேசுகிறேன் சார். ஒரு ஆமன் சொல்லுமே. ஓனர் தனியாக ஃபோனில் பேசுனது யாருக்கு தெரியும்? இவருக்கு அவருக்கு தான் தெரியும், அது ஆசீர்வாதம் இல்லை அவருக்கு. மீன் அவமானப்படும் போது தொழிலாளிக்கு முன்பாக அந்த முத அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அவமானப்பட்டார். அதே தொழிலாளிக்கு முன்பாக உள்ளே இருக்கிற ஓனர் எந்திரிச்சு வந்து வெளியே வந்து கை கொடுத்து, சாரிடா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். இவருக்கு சந்தோஷம். அந்த இடத்துல கெத்தை அங்கே வந்து வந்து நடக்கும் போது பாஸ்டர் சொன்னது ஞாபகம் வந்தது, ஒரு ஆமேன்னு சொல்லுவேன். சரி வேற என்ன கத்தல் செய்வார்னு பார்த்துருக்காரு. திடீர்னு எல்லாம் அவங்க ஏற்கனவே கம்பெனி லாஸ்ட்டில் போது சம்பளம் போடுறதே பெரிய விஷயம், இதில் லோன் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா கம்பெனியில் அட்வான்ஸுன்னு. அப்போது இந்த லோனுக்கு இப்போ கம்பெனி இழுத்து மூடுற சூழ்நிலை, ஓனர் என்ன அலோன்ஸ் பண்ணுறாரு, சம்பள நாள் இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை அப்படியே சம்பளத்தில் பாதி கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காரு. குடும்பம் எப்படி நடத்த முடியும் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் வந்து இந்த மேனேஜர் அவாய்ட் பண்ண மேனேஜரை தேடி வராங்க, சார் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன். இவர் சொல்லியிருக்காரு, என் சம்பளத்தையும் தான் பிடிக்க போகிறாரு, எனக்கும் தான் பிரச்சனை, சரி நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் இது எத்தனை பேருக்கு? 45 பேருக்கு இந்த பிரச்சனை. இவர் உள்ளே போய் கேட்க போகிறாரு முதலாளிக்கிட்ட, ஐயா மாதத்தை பாதி சம்பளத்தை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் எப்படி வழி நடத்த கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தலை சுரிஞ்சிருக்காரு. உடனே ஓனர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி, எப்போதும் பிடிக்கிற போல் என்ன பண்ணிட்டேன் பிடி, பாதி சம்பளத்தெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டுருக்காரு. இவர் உள்ளேருந்து வெளியே வரத்துக்குள்ளே எல்லாம் கை கொடுக்குறாங்க. யார் இவருக்கு எதிர்த்தாங்களோ அவங்களாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதம் நான் பயந்து நின்னேன், அதை சூப்பராக முடிச்சிட்டிங்க, உங்களை என்ன நினச்சோம், யார் எதிரியாளி இவர் உழுவான்னு நினைச்சவங்க மத்தியில் கத்தர் அங்கே வழி நடத்தினார். ராமன் சொல்லுமே. அப்போ கத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார நடக்கும், ராமன் சொல்லுமே. அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நம்ம தோல்வி விட்டுறது போல் வறட்சி போல் நம்ம காணப்பட்டுருக்குறோம். கத்த சொல்லிக்கிறேன், எங்கேயும் தண்ணி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்த பம்ப் அடிக்கிறது ஆசீர்வாதம் தெரியுங்களா, ராமன் சொல்லுமே. ராமன் சொல்லுமே. எங்கேயும் காசு இல்லை உன் பாக்கெட்டில் காசு இருக்குன்னா அது ஆசீர்வாதம். கையில் காசே இல்லை
ஏடிஎம் மிஷின்ல கூட குறையும், ஆனா உன் பர்ஸ் என்னைக்கும் குறையாதபடி கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்காரு. அவன் ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. சந்தோஷத்தை தேடி நீ ஓடி இருக்கலாம், அதான் வறட்சி. இவங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்களா, இவங்க அமைதியா பேசுவாங்களா, இவங்க அன்பா பேசுவாங்களா, கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் உன் வறட்சி காலம். எங்கேயும் சந்தோஷமும் அன்பும் இல்லாத இருக்கும், ஆனா உன்னை தேடி அந்த அன்பு தேடி ஓடியும். ஒரு ஆமென் சொல்லுமே. உன் குடும்பம் எப்படி இருக்குமா, வற்றாத நீர் ஊற்றுமாய் சொல்லுமே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த நீர்ப்பாசன தோட்டம் எப்படி இருக்கும்னா, நல்ல தண்ணி வரணும், செழிப்பா இருக்கும். உன் வாழ்க்கை இருக்கிறத காட்டில் இந்த மாசம் ஆசீர்வாதமா வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே. ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குமோ, தண்ணி இல்லாத அடிச்ச செடியும் தண்ணி பாசிக்கிற அந்த தோட்டம் எப்படி இருக்கும், தண்ணி இல்லாத செடி எப்படி இருக்கும், காஞ்சி போய் எப்படா இலைய மேலே தூக்கலாமா இறக்கலாமான்னு இருக்கும். ஆனால் நீர்ப்பாய்ச்சலான செடி எப்படி இருக்கும், நல்லா உயர்ந்து வானத்தையும் அண்ணாந்து பார்த்து வளர்றதா இருக்கும். கத்தரி இந்த மாதம் நீ தோற்று போய் குணத்தை முகத்தை குணிய வைத்து போகிற தேவன் கிடையாது. மனிதனாய் கத்தரனை படைக்கல, தேவன் நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்து கம்பீரத்தோடு நடக்கும்படியாக, கம்பீரத்தோடு இந்த மாதம் வழி நடத்தும்படியாக கத்தர் இந்த மாதம் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. எல்லாம் சேர்ந்து படிப்போமா. கர்த்தர் என்னை மகா வறட்சியான காலத்தில் என் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகள் நினமுள்ளதாக்குவார். என் குடும்பத்தை என்னையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் என்னை மாற்றப் போகிறார். ஆமேன் சொல்லுமே, ஆமேன் சொல்லுமே. நீங்க விசுவாச வச்சிங்கன்னா கர்த்தர் செய்யற மகிமை காண முடியும். ஒரு ஆமேன் சொல்லுமே. நீங்க விசுவாசம் வைக்கணும், கர்த்தர் இந்த மாசம் என் சூழ்நிலையை மாற்றுவார். தேவன் கொடுக்குற வாக்கு தத்தம் இன்னைக்கு ஏதோ கொடுத்துட்டார் பாஸ்டர், வாங்கிட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு பைபிள் நோட் புக்கத்தில் மட்டும் இருந்ததுன்னா அது வேதத்தில் அநேக வசனம் இருக்கு. இன்னைக்கு கேட்டோம் மூடி வச்சுட்டு போனதா இருக்கலாம், இல்லை எழுதி வச்சது அப்படி சொல்லி வச்சுதான் இருக்கலாம். இதை நீ படிச்சு விசுவாசிக்கும் பொழுது, உன் இருதயம் என்ற பலகையில் எழுதும் பொழுது இந்த வார்த்தை இந்த மாசம் கிரியை செய்வதை உணர்ந்து பேர் சொல்ல முடியும். கடந்த மாதம் எது இதில் வரைச்சி எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன், சந்தோஷத்தில் உனக்கு பணம் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், சமாதானத்தில் இருக்கலாம், அப்புறம் வேலையில் ஒரு போராட்டம் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கலாம். எத்தனை பேர் இந்த வறட்சியில் இருந்திருப்பீங்க? கத்தர் நீங்கள் விசுவாசிங்கன்னா இந்த வறட்சி காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த நாளை கடந்து வந்திருக்கீங்க. இந்த மாதம் மட்டும் எப்படி இருக்கும், எங்கே இருக்க தண்ணியும் உன் நிலத்தில் வந்து பாய போகிறது. ஒரு ஆமென் சொல்லுமே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உன் வாய்க்கால் எங்கே வறட்சி காலம், ஆனால் சொல்கிறார் உன் நிலம் மட்டும் எப்படி இருக்குமா, வற்றாத நீரூற்று போல இருக்கும்னு சொல்லுகிறார். ராமேன் சொல்லுமே. உன்னை பார்க்க ஆசிரியர் இனி மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா அவங்க வீட்டில் துக்கமும் துயரமாக இருக்கும் மத்தியில் உனவன் நீ சிரிச்சு கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே உன்னை பார்த்து கேட்பார்கள் இந்த மாதம் நீங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க. ராமேன் சொல்லுமே, ராமேன் சொல்லுமே. கத்தரை விசுவாசித்தீங்கன்னா அப்படி எந்திரிச்சு நின்று கண்களை மூடி அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்புற. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் அப்பா நீர் அவர் குடும்பத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலும் ஆண்டவர அவர் நிலத்தை நீ மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. குடும்பத்தை நீ செழிப்பாய் மாற்றுவதற்காக நன்றி ராஜா. அவர்கள் ஆத்மாவை நீ செழிப்பாய் மாற்றுவதற்காக நன்றி. ஏனென்றால் ஆண்டவர நீர் நித்தமும் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. அப்பாவோட வல்ல மரங்கட்டும் ஆண்டுபுர, அப்பாவோட வல்ல மரங்கட்டும் ஆண்டுபுர. கண்களை மூடி, கண்களை மூடி. இயேசுவேனை வழி நடத்துங்க சொல்லுங்க, இயேசுவேனை வழி நடத்துங்க சொல்லுங்க. நித்தமும் என்னை வழி நடத்துகிற தேவன் என்று ஆமேன் என்று அல்லேலூயா என்று சொல்லுங்களேன். இயேசுவேனை நித்தமும் நீ நடத்துகிறீர் ஆண்டுபுர. அப்பா இனி ஆண்டுபுர ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டுபுர எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டுபுர. எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நீ நித்தமும் நடத்துகிறீர் ஆண்டவர. எங்கள் கணவரை எங்கள் மனைவியை நீர் ஆண்டவர் நித்தமும் நடத்துகிறவரா இருக்கிற ஆண்டவர. எங்கள் பிள்ளைகளை நீ நித்தமும் நடத்த போகிறீர் ஆண்டவர. இந்த மாதம் முழுவதும் கர்த்தராகிய தேவனே இயேசு கிறிஸ்துவே உன் குடும்பத்தை அவர் பொறுப்பெடுக்கிறார். அவர் ஆமென் சொல்லுவேன். அவர் பொறுப்பெடுத்து அதை நடத்த போகிறார். அவர் ஆமென் சொல்லுவேன்.
அழியாத தெய்வமா இருக்கிறார். ஓ இந்த நாளில, இந்த நாளில நாம் துதிக்க போறோம். நன்றி ராஜா, ஹல்லேலூயா. ஒப்பிட முடியாத தெய்வமே, உயர்ந்த அடைக்கலமே. ஒப்பிட முடியாத தெய்வமே, உயர்ந்த உயர்ந்த அடைக்கலமே. மீண்டும் ஒப்பிட முடியாத தெய்வம், ஒப்பிட முடியாத தெய்வமே. எல்லோரும் பின்னால் இருக்குங்க. உயர்ந்த அடைக்கலமே, தேவனை மகிமைப்படுத்தும்படியாய். ஒப்பிட முடியாத தெய்வமே, உயர்ந்த உயர்த்தி சொல்லுவோமா, எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தி, எஜமானனே. கரங்களை தட்டி ஒரு மனமாக தேவ பிரசன்னத்துக்காய் என்னை அழைத்த தேவனே, அடியும் என் கைகளை கொண்டு அடியாவும் வாச்சையை சொல்ல, என்னை தேர்ந்தெடுத்தி. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல், கண்களை மூடி தேர்ந்தெடுத்தி. ஆராதிப்பின் கரங்களை உயர்த்தி அதை எண்ணியெல்லாம் உமை மட்டுமே, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே. அதை எண்ணியெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, ஆராதிப்பே. வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க,
Jesus. Jesus. இயேசுவே, உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. ஒருவரும் சும்மா இல்லாதபடி தேவனுக்காய் ஒப்பு கொடுங்காம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, கரங்களை தட்டுவோம். நாள்தோறும் போற்றுவே. மீண்டும் ஒரு வாடி சொல்லுங்களேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே அப்பா சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரும் போற்றுவே, என் ஆண்டவரை போற்றுவே. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா. கர்த்தர் வழி நடத்தின ஒவ்வொரு நாட்களையும், இந்த மாதம் முழுவதும் தொடங்கின முதல் முடிவு வரை கர்த்தர் நடப்பித்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி சொல்லுவோமா. கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்த கர்த்தருக்காக, பலனை கொடுத்த கர்த்தருக்காக, சுகத்தை கொடுத்த கர்த்தருக்காக, வருமானத்தை கொடுத்த கர்த்தருக்காக, சமாதானத்தை கொடுத்த கர்த்தருக்காக கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா. எத்தனையோ நன்மைகளை செய்தாரே, ஏராளமான நன்றி சொல்வே. கரங்களை தட்டி எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமான நன்றி சொல்வே. கரங்களை தட்டி போற்றுவே.